சொல்லுகின்ற வார்த்தைகளில் கண்ணன், சொல் மறந்த மௌனத்திலும் கண்ணன், கண் பார்க்கும் ஒளியிலும் கண்ணன், கண்மறைக்கும் இருளிலும் கண்ணன், காற்றாகி நிறைப்பவனும் கண்ணன், காற்றில்லா வெற்றிடமாய் நிற்பவனும் கண்ணன், எங்கும் எதிலும் எல்லாமுமாய் நிற்கின்ற கண்ணன், அரங்கனாய் பள்ளி கொண்டுள்ள திருவரங்க திருப்பதி ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தின் ராப்பத்து உற்சவத்தின் மூன்றாம் நாள் சிறப்பு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இதோ நமது அரங்கன் ஜீவன் முக்தர்கள் எவ்வாறு பரமபதம் எழுந்தருளுகின்றனர் என்ற அர்ச்சாதி மார்க்கத்தை காட்டி பூலோகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் உய்வுறுமாறு அருளுகின்ற காட்சி. நம்பெருமாள் மேலை படியிலிருந்து எழுந்தருளி நாலடி இட்ட பின்பு சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுமின் என்று இருமருங்கிசைத்தனர் முனிவர்கள் வழியிது வைகுந்தன் என்று வந்ததிரே என்ற திருவாய்மொழி பாசுரத்தை படி முக்தனின் பரமபதத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆதி வாகிகர்களாக நடிக்க நியமிக்கப்பட்டிருப்பதை குறிக்க அவர்கள் தலையில் பட்டு துணி சாற்றப்படும் வைபவம் இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன், என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நம்பெருமாள் யாகசாலைக்கு கிழக்கே எழுந்தருளுகின்றார். அங்கே திருப்பணி செய்வார் ஒரு பாத்திரத்தில் தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்பெருமாள் முன் சேர்க்கின்றனர். இந்த காட்சி பரமபதம் செல்லும் நாராயணன் தவர்களை ஆசனத்திலிருந்து மேலுலகத்தவர் திருவடி விளக்குகிறார்கள் என்பதை குறிக்கின்றது. நம்மாழ்வார் தன் அருளிச்செயலில் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் என்று அருளி செய்தார். நம்பெருமான் சேனை முதலியாருக்கு மாலை சாற்றி உய்யார நடையுடன் நாழிகை கேட்டான் வாசலுக்கு எழுந்தருளுகின்றார். மணியக்காரர் நாழிகை கேட்டான் வாயிலை திறக்க ஆணையிட நாழிகை கேட்டான் வாயிற்கதவுகள் திறக்கப்படுகின்றன. தொழுகிறேன் என் கோவிந்தா. ஆழ்வார்கள் போலவே பாசுரங்கள் பாடுவேன், கேட்டிடு ஏற்றிடு என் கோவிந்தா. என் மன கண்ணில் நீயும் காட்சி தந்தாய், என் இசை கேட்டு நீ ஓடி வந்தாய், உனை பாடி தொழவே நீ பல ஜென்மம் தருவாய் கோவிந்தா கோவிந்தா. புதியுகம் தொலைக்காட்சியில் பகல் பத்து ராப்பத்து சிறப்பு தொகுப்பில் நாம் ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கின்ற தீர்த்தங்களை பற்றியும் பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே நாம் நான்கு தீர்த்தங்கள், கிழக்கு திக்கில் உள்ள பில்வ தீர்த்தம், தென்கிழக்கு திக்கில் உள்ள ஜம்பு தீர்த்தம், தெற்கில் உள்ள அஸ்வ தீர்த்தம் மற்றும் தென்மேற்கில் உள்ள பலாச தீர்த்தம் பற்றி பார்த்தோம். இன்று மேற்கு திசையில் உள்ள புன்னாக தீர்த்தம் பற்றி பார்ப்போம். புன்னாக தீர்த்தம் இருக்கும் இடம் மேலூர் கிராமம். மேலூரில் இருந்து பட்டர்ஃப்ளை பார்க் செல்லும் ரோட்டில் இருக்கும் ரிஷி மண்டபம். இந்த புன்னாக தீர்த்தத்தில் பங்குனி மாதம் மூன்றாம் திருநாள் என்று தீர்த்தவாரி நடைபெறுகின்றது. பரஸ்திரிகமன தோஷம் என்கின்ற தோஷம் இந்த புன்னாக தீர்த்தத்தில் நீராடினால் கழிகிறது என்பது புராணம். அக்னி கிருத்திகா தேவியிடம் அபச்சாரப்பட்டார்.
அந்த அபச்சாரம் நீங்குவதற்காக இந்த புண்ணாக தீர்த்தத்தில் அக்னி பெருமான் நீராடி தவம் செய்து போக்கிக் கொண்டார் என்பது சரித்திரம். இந்த புண்ணாக தீர்த்தத்தில் எழுந்திரளியிருக்கும் பெருமானின் திருநாமம் ஸ்ரீபதி என்பதாகும். இந்த புண்ணாக தீர்த்தத்தினுடைய மரம் புண்ணாக மரம். பங்குனி மாதம் மூணாம் திருநாள் ஜீயபுரம் செல்லும் வழியில் இந்த தீர்த்தத்திற்கு எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டு பின்னர் கோஷ்டி நடந்து வருகின்றது. கோவிந்தா சிந்தையில் நின்றவனே கோவிந்தா, குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா. கோலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. கோலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கனி நாரத சயனமிங்கே, காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கனி நாரத சயனமிங்கே. ஸ்ரீரங்கநாதனின் பாதார விந்தத்தை கண்ட பின் வேறென்ன வேண்டும் எங்கே. கோலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. பரமபத வாசலை கடந்து நாலாவது மண்டபம் எழுந்தருளியவுடன் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ராமானுஜர் அரங்கன் அருகே சென்று எதிர்கொண்டு அழைத்து வருகின்றனர். நம்மாழ்வார் அரங்கன் தான் சாதித்த திருவாய் மொழியினை கேட்டருள அரங்கனை எதிர்கொண்டு அழைத்து வரும் சாக்கில் அரங்கனின் அழகை பருகிக் கொண்டு பின்னோக்கி நடந்து வருகின்றார் நம்மாழ்வார். நான் முகம் வீற்றிட நாரதன் வீணையில் தேவகானம், பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. நம்மாழ்வார் முன் அரையர் சுவாமிகள் எழுந்தருளி மூன்றாம் திருவாய் மொழியினை சேவிக்கும் முகமாக அருளப்பாட்டினை பெறுகின்றனர். அருளப்பாட்டினை பெற்ற அரையர் சுவாமிகள் அபிநயத்துக் கொண்டே அரங்கன் முன் வருகின்றனர். அரையர் சுவாமிகளுக்கு பெருமாள் வஸ்திரம் கைலி முதலியன சாற்றப்படுகின்றன. திருந்ததால் நோகும் திருவடி என்றறிந்து மாய கண்ணனவன் ரங்கன் திருபாத சேவை செய்யும் மகாலட்சுமி எங்கே. கோலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. ஆதிசேஷனவன் பண்டல் திருமேனி தாங்கிடும் அற்புத கோலமேங்கே. ஆதிசேஷனவன் அண்ணல் திருமேனி தாங்கிடும் அற்புத கோலமேங்கே. ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளும் வேளையிலே கோதண்டராமர் சன்னதிக்கு முன்பு அரங்கன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றான். கோதண்டராமர் சன்னதி முன் அரங்கனுக்கு
அத்தியம் பாத்தியம் கொடுத்து மரியாதை செய்யப்படுகின்றது. ராஜனவன் கைத்தலம் பற்றிய ரங்கநாயகியின் சந்நிதியே, ரங்கராஜனவன் கைத்தலம் பற்றிய ரங்கநாயகியின் சந்நிதியே, அந்த ரங்கம் தன்னில் அந்த ரங்கன் வாழ என்றும் அருள் செய்யும் ஸ்ரீநிதியே. வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே, பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கநாத சயனமிங்கே, காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கநாத சயனமிங்கே, ஸ்ரீரங்கநாதனின் பாதார விந்தத்தை கண்ட பின் வேறென்ன வேண்டும் இங்கே. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூண்டிட திகெட்டும் கேட்குது வேத கோஷம், முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூண்டிட திக்கெட்டும் கேட்குது வேத கோஷம், நாபி கமலத்தில் நான் முகம் வீற்றிட நாரதன் வீணையில் தேவகானம். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. ஆயர்பாடியிலே ஓடி திரிந்ததால் நோகும் திருவடி என்றறிந்து, ஆயர்பாடியிலே ஓடி திரிந்ததால் நோகும் திருவடி என்றறிந்து, மாய கண்ணனவன் ரங்கன் திருபாத சேவை செய்யும் மகாலட்சுமி எங்கே. ஆயிரங்கால் மண்டபத்தில் அரையர்கள் விண்ணப்பங்கள் கூற ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக அழகாக ஆட்டம் ஆடி அழகான ஆட்டம் காட்டி நம் கண்கள் குளிர மனம் மகிழ அரங்கன் இதோ படியேறும் அற்புத காட்சி. படியேற்றம் கண்டதன் அடையாளமாக அரங்கனை சற்று உயர்த்தி காண்பிக்கின்றார்கள் ஸ்ரீபாதம் தூக்கிகள். இதோ ஆயிரங்கால் மண்டபத்திற்குள் அரங்கன் நுழைந்துவிட்டான். தற்பொழுது 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் அருளிய பாசுரங்களை கேட்டருள அரங்கன் ஆயிரங்கால் மண்டபத்திற்கும் இராப்பத்து உற்சவத்தின் 3 நாளுக்காக பொய்யார நடையிலே எழுந்தருளிக் கொண்டிருக்கின்ற காட்சியைத்தாம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்டேன் உன் சேவை கண் முன்னே ஆடுதைய,
கண்ணடம் குளிர வைக்குதே ஒதுங்கி ஒதுங்கி நிற்கும் எந்தன் கண்களில் நீர் மல்குதே குலுங்கி குலுங்கி ஆடும் அழகு உள்ளம் குளிர வைக்குதே ஒதுங்கி ஒதுங்கி நிற்கும் எந்தன் கண்களில் நீர் மல்குதே கண்டேன் ரசம் உண்டேன் கண்ணா உன் அழகிலே கண்ணாடி அறையிலே கண்டேன் உன் சேவை கண் முன்னே ஆடுதையா உருகி உருகி பாடும் கூட்டம் முன்னை சூழ்ந்து நிற்குமே ஆடி பாடும் அன்பர்களை அருகில் வர அழைக்குமே பாடும் கூட்டம் உன்னை சூழ்ந்து நிற்குமே ஆடி பாடும் அன்பர்களை அருகில் வர அழைக்குமே திருமாலம் பெருமாள் திருப்பள்ளி கொண்ட பரமனே கண்ணாடி அறையினிலே கண்டேன் உள் சேவை கண் முன்னே ஆடுதியா ஆயிரங்கால் மண்டபத்தில் திருமாமணி மண்டபம் முன் எழுந்தருளியிருக்கும் அரங்கனுக்கு கண்ணீர் கழிப்பதற்காக தீபங்கள் காட்டி கையினால் திருஷ்டி கழித்து இதோ தீபம் சுற்றி காட்டி திருமந்தி காப்பு வைபவம் திருஷ்டி கழிக்கும் வைபவம் நடைபெறுகின்றது கண்ணாடி அறையிலே கண்டேன் உன் சேவை கண் முன்னே ஆடுதையா பத்து உற்சவத்தின் மூன்றாம் திருநாளில் அரையர் சுவாமிகள் அபிநயம் காட்டி யாக்யானம் செய்யவிருக்கும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்ற நம்மாழ்வாரின் பாசுரத்தை சேவித்துக் கொண்டே இன்றைய தொகுப்பிலிருந்து விடைபெறுவோம். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அறிவித்திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே பெருமாள் திருப்பள்ளி கொண்ட பரமனே